என்ன கார்த்தி, இப்போ அதிமுக கூட்டணி ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லும் பொழுது அதிமுக, பாமக, தேமுதிக, முக்கியமாக வந்து புதிய தமிழகம் கட்சி, ஏன்னா இன்னைக்கு கூட பேசியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன வரும் டாக்டருக்கு பிஜேபி மூலம் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான முரண்பாடு காரணமாக வெளில வந்துட்டார். சிரிக்கிறீங்க. தென்காசி தூத்துக்குடி ரெண்டு தொகுதிகள் கேட்குறதாகவும் அதுக்கு வந்து அதிமுக தலைமை நாங்கள் பேசிட்டு முடிவு சொல்கிறோம் அப்படின்னு. அதிமுகவோட மிகப்பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க, இப்போ இருக்க சூழலில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கூட்டணி வச்சுருக்க ஒரே கட்சி புதிய தமிழகம், வேற எந்த ஒரு பெரிய கட்சி கூட அவங்க கூட்டணி இல்லை. இவங்க மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அவங்க தென் மாவட்டம் டெல்டா, டெல்டாவில் வந்துருவோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்க ஒரே மிகப்பெரிய கட்சியாக இருக்குது புதிய தமிழகம் தான். அவங்களோட ஆதரவு வராங்க. டாக்டரும் இப்போ ஒரு ஆதரவு தேட வரிய ஒரு சூழலில் இருக்கார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே பயணித்த கட்சி அவரை வந்து ஒரே தொகுதி கூட கண்டுக்கலை அப்படின்னு விசாரித்ததில் என்னன்னா, எல்லாரும் யாராருக்கோ ஒரு ஆயுஷை பார்த்தாராங்க. இந்த கட்சிக்காரனை கூட அதிகமாக பேசுனது நான் தான் அந்த கட்சிக்காக. எனக்கு ஒரு ஆயுசபா கொடுக்கலேங்கிற கோபம் டாக்டருக்கு இருந்திருக்கு. அது அடிப்படையில் கோவப்பட்டு வெளில வந்து இப்போ அதிமுகனையும் முதல்ல அந்த டிமாண்ட் வைத்து தான் கேள்வி, ராஜசபா கொடுங்கன்னு. இருக்கிற ஒரு ராஜசபா எத்தனை பேர் தான் பார்த்தாரு அப்படின்ட்டாங்க. 6 வருஷத்து ஆளுக்கு 1 வருஷமா பார்த்தா கூட்டணி வர கட்சி எல்லாமே எனக்கு ராஜசபா கொடு, ராஜசபா கொடுன்னு நான் என்ன பண்றது? இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் எங்கள் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க, உங்கள் நம்பியா ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அதிமுக போயிருச்சு. அதனால அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து தூத்துக்குடி தென்காசின்னு இருக்காங்க. தூத்துக்குடி அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தூத்துக்குள்ள டாக்டர் பிரச்சாரம் பண்ணால் அதோட வேல்யூ கொஞ்சம் இருக்கும். தூத்துக்குடி தென்வேல பிரச்சாரம் பண்ணுறப்ப அதிமுகவுக்கு வேற யாரும் அங்கே இல்லை. திமுக சார்பில் நினைக்கிற கனிமொழி மிகப்பெரிய கேண்டிடேட், அவங்களை எதிர்த்து போட்டி போடணும்னா வலுவான கட்டமைப்பு அமைக்கணும், அதுக்கான தேவை இருக்கு. அதை கிருஷ்ணசாமி பயன்படுவார்னு நம்புறேன். அந்த பிரச்சாரத்துக்கு அடிபடுறதுதான் டாக்டர் என்ன பண்ற, அந்த தொகுதியும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறாரு. எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்த தொகுதி அப்படின்னு. அந்த அடிப்படையில் தூத்துக்குடியில் அவங்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. தென்காசியிலும் அது போல இருக்கு. கண்டிப்பா தென்காசி தொகுதி அவங்களுக்கு, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 3 மாவட்டங்களிலுமே புதிய தமிழகம் இருக்கு வாக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த 3 தொகுதியில் 2 தொகுதியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவருக்கு வந்து தென்காசி மட்டும் தான் கொடுப்பாங்க, அதான் ஒரு தொகுதிக்கான வாய்ப்பு இல்ல. பட்டியல் இனத்துல இருந்து வெளில போற நம்ம டாக்டர் கேட்டிருக்காரு, மீண்டும் பட்டியல் தொகுதியில் தான் நிக்கிறாங்கிறதான் கொஞ்சம் வேதனைக்கான விஷயம். ஓ அப்படியா, அவருடைய முதன்மையான வலியுறுத்தல் அதுவா தான் பட்டியல் இன வகுப்புல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போதைக்கு அது சட்டப்படி சாத்தியம் இல்லைங்கிறதுனால அவருக்கு அந்த தனி தொகுதி அவருக்கு தெரியும், அது வந்து அவருக்கும் தெரியும். சரி ராஜேஷ், இப்போ நம்ம தேமுதிக வந்தோம்னா இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இணக்கமான ஒரு கருத்துக்கு வந்துட்டது போல சொல்கிறாங்களே, எப்படி? ஆமாம் சார், இப்போ பேச்சுவார்த்தை 2 பக்கமும் பேச்சுவார்த்தை குழு போடுவோம்னாங்க. என்ன குழு போடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா முந்தா நாள் அஷ்டமி, நேற்று நவமி, அதனால பேச்சுவார்த்தை பேச்சே ஆகாதுன்னு ஆகலை. அப்புறம் இப்போ இன்னைக்கெல்லாம் பேசியிருக்காங்க போல. சரி சரி, நாளைக்கு அதிமுக தேமுதிக 2ம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கேட்டாங்க நல்ல இல்லாமா? அப்படியா, நாளைக்கா? இன்னைக்கு இன்னைக்கு சரி சரி, இன்னைக்கு நாளைக்கு நல்ல நாள், நல்ல நாள். ஓகே ஓகே, அதனால வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சார். இவங்க ஆரம்பத்தில் கேட்டது 7+1 என்ன சொன்ன மாதிரி ராஜ்யசபாவை பத்தி பேசாதீங்க, அது பிறகு பாத்துக்கலாம், அதை விட்டுருங்க அந்த சாப்டர் அப்படின்னு இப்போதைக்கு ஆஃப் பண்ணியிருக்காங்க. 7 தொகுதிகள் கேட்டதுல அவங்க வந்து 3 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, 4 தொகுதிகள் வரை விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார். ஆனா 3 தொகுதிகள் உறுதி ஆயிடுச்சு. நான் விசாரிச்ச வரைக்கும், நான் என்னோட சோர்ஸ நம்புறேன், 3 தொகுதிகள் என்ன தொகுதினா, தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணியில் கொடுக்க போற 3 தொகுதிகள், ஒன்னு கள்ளக்குறிச்சி, இன்னொன்னு திருச்சி, இன்னொன்னு விருதுநகர். இந்த 3 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு தொகுதியும் கேட்டுட்டு இருக்காங்க, அது கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு அப்டேட் சார். நாளைக்கு போனாங்க அப்படின்னா பேசி கன்ஃபார்ம் பண்ணி பாமகவோட ஒரு சைன் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட சீக்கிரமா சைன் பண்ணிடுவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தேமுதிக பாமகவோட அவங்க பேசுறாங்க. இப்போ தேமுதிகவுக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க இல்லையா, வேலுமணி, அப்புறம் வேற யார் போனாங்க, தங்கமணி போனாங்க, தங்கமணி, அப்புறம் கே பி அன்பழகன், இவங்க எல்லாம் போனாங்க. இது ஒரு குழு. இது இல்லாம நமக்கு தெரியாம இன்னொரு அதுக்கு பேரலா இன்னொரு பேச்சுவார்த்தையும் அதிமுக
தேமுதிகவுடையும் சரி அதிமுக பாமகவுடையும் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் மூத்த அமைச்சர் தான் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறார். அது மிக குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நிதி தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை அது அவர் தான் அது பேசி முடிச்சிருக்கிறாரு. அவர் பேசி முடிச்சதன் பிறகுதான் இந்த தொகுதிகளுக்கான அந்த உடன்பாடுகள் வந்து எட்டப்படுற நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து மூணு கேட்கறாங்க தேமுதிக மூணு கேட்கறாங்க மூணு கொடுப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா அவங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கேட்கறாங்க. ஆனா இவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க மூணு தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. இது இந்த பேச்சுவார்த்தையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்ன பின்னாயி ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி வரை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாமக வந்து 11 டபுள் டிஜிட்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ 9 தொகுதிகள்ங்கிற அளவுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையில ஒரு இணக்கம் ஏற்பட்டுறதா சொல்றாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா இந்த தேமுதிகவும் பாமகவும் வட மாவட்டங்கள்லயே கேட்கறாங்கிறதான். இப்போ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் இந்த மாதிரி இப்படிப்பட்ட இந்த வட மாவட்டங்கள் இருக்கிற தொகுதியிலேயே தான் ரெண்டு பேரும் கேட்கறாங்க. தருமபுரி கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போதுதான் இப்ப இந்த சிக்கல் வருது. அப்போ பாமகட்ட இவங்க அதிமுக சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க விரிந்து பிறந்த கட்சி தானே அப்படியே அப்படி தென் மாவட்டங்கள் பக்கமும் போட்டியிடலாமே நீங்க ஒரு ஒரு தொகுதியில அவங்க சொல்லி பார்த்திருக்காங்க அந்த ரிஸ்க் எல்லாம் நாங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டதா சொல்றாங்க. இப்போ இங்க வட மாவட்டங்கள்ல தான் கேட்கறாங்க இவங்களும் வட மாவட்டங்கள்ல தான் கேட்கறாங்கங்கும் பொழுதுதான் இப்ப இந்த புள்ளியில தான் ஓரளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நாளைக்கு ஐயா ராமதாஸ் வந்து சென்னை வராரு அவரை போய் அவங்க பாக்குறாங்கும் போது இன்னும் அது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி நம்ம பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.